ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெல்வின் ரெசிபீஸ்லேருந்தே நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பால் கறி. இது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் ஒரு கப், 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல அதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேல 1 டீஸ்பூன் வந்து அதில் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறினதுக்கு அப்புறமேலு அதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம 1 கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கோஸ் வந்து கட் பண்ண கோஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமேலு அதில் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சொன்னல, பாசிப்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமேலு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமேலு 1 கப் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அந்த பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, இந்த பால்லே வந்து கோஸ் வந்து வெந்துடும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு 1-5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா சுவையான முட்டைக்கோஸ் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.